உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் துரியோதனனுக்கு சிறந்த நண்பன் கர்ணனா அல்லது அஸ்வத்தாமனா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத ஸ்டோரிஸ் உங்களை வந்து சேரும் முதல்ல கர்ணனை பத்தி பார்ப்போம் இவர்களோட நட்பு உலகமறிந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும் இவர்களோட நட்பு உயர்வா பேசப்பட்டு தான் வருது கர்ணன் மற்றும் துரியோதனனோட நட்பு சிறு வயதிலே உருவானது ஆனால் அந்த போட்டி அரங்கத்தில் தான் ஒரு ஆழமான நட்பு உருவாகுது கர்ணனும் சரி துரியோதனனும் சரி ஒருவேளை சீரியல்ல காட்டுற மாதிரி சுயநலத்துக்காக நட்பு வச்சிருந்தா துரியோதனன் பாண்டவர்களை அழிக்க கர்ணன் உதவுவான் அப்படின்ற நோக்கத்தோட நட்பு வச்சிருந்தா கர்ணனும் தனக்கு அங்கீகாரம் அளித்து அங்க தேசத்தை மன்னனாக்கி இருக்கான்னு ஒரு சுயநலத்துக்காக பழகி இருந்தா இது போலதான் சீரியல்ல காட்டியிருப்பாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் சுயநலமா இருந்திருந்தா துரியோதனனோட பர்சனல் விஷயத்துல கர்ணனும் கர்ணனோட பர்சனல் விஷயத்துல துரியோதனனும் எப்படி வந்திருப்பாங்க உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் இந்த காலத்துல நண்பனுக்கு ஒண்ணுனா போய் நிற்கிறான் பாருங்க ஸோ அது போலதான் அந்த காலத்துல இவங்களோட நட்பு இருந்தது கர்ணனுக்காக துரியோதனன் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு எடுத்துக்காட்டா கர்ணன் விருஷாலியோட திருமணம் நண்பனுக்காக ஜராசந்தனிடம் போர் புரிந்து வென்றது இது நிறைய விஷயம் கர்ணனுக்காக பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஸ்டோரிலாம் கேட்டதில்லையே அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம பாருங்க அதே போல கர்ணனும் துரியோதனனுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு குறிப்பிட்டு சொல்லணும்னா துரியோதனன் பானுமதி திருமணத்திற்கு உதவியது துரியோதனனுக்காக திக் விஜயத்தில் பல மன்னர்களை வென்றது இறுதி போர்ல தங்களோட தம்பிங்க தான் பாண்டவர்கள்னு தெரிஞ்சும் அவங்களை எதிர்த்து துரியோதனனுக்காக தன்னோட நண்பனுக்காக போர் புரிஞ்சது இது போல அடுக்கிட்டே போகலாம் இவங்களோட நட்பை உணர்த்தும் பல கதைகள் நமக்கு தெரியாம இல்லைங்க குறிப்பா ஆட்டத்தின் போது கர்ணன் தெரியாம பானுமதியின் இடையில் இருக்க முத்துக்களை அவிழ்த்த போது எடுக்கவா கோர்க்கவா அப்படின்னு கேட்ட துரியோதனன் தன்னோட நண்பன் திரௌபதி சுயமரத்தில் அவமானப்படுத்தப்பட்ட போது எதிர்த்து பேசியது இதுபோல இவர்களோட நட்பை உணர்த்தும் பல கதைகள் இருக்குங்க கர்ணன் துரியோதனனோட நட்பை நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லைங்க இன்றளவும் போற்றப்பட காரணம் அதோட உள்ளர்த்தம் என்னன்னா எப்படியெல்லாம் நட்புக்காக வாழ்ந்துருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக சில டயலாக்ஸ்லாம் சொல்லுவாங்க நீங்க கூட கேட்டிருப்பீங்க உனக்காக உயிரையும் கொடுப்பேன் ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பெட்டில் தூங்குவோம் என்னடா மச்சான் பிரச்சனையா கிளம்புடா அவனை காலி பண்ணுவோம் ஃப்ரெண்டோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் இந்த காலத்துல ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் இது எல்லாத்துக்கும் விதை போட்டது கர்ணன் துரியோதனனோட நட்பு இந்த காலத்துல நட்புக்காக ஃப்ரெண்ட்ஸுங்க என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே அந்த காலத்திலேயே கர்ணன் துரியோதனனுக்காகவும் துரியோதனன் கர்ணனுக்காகவும் பண்ணிட்டாரு ஸோ இதை விட ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் இவங்களோட நட்பு தான் சிறந்தது அப்படின்னாலும் சீரியல்ல அஸ்வதாமன் துரியோதனனுக்காக உப பாண்டவர்களை கொன்னாரு அவர் தான் கொல்லி வச்சாரு அப்படின்ற மாதிரி நிறைய காட்டியிருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அட கர்ணனை விட அஸ்வத்தாமன் ஒருவேளை சிறந்த நண்பனா இருப்பாரோ அப்படின்னு நமக்கு தோணும் சோ துரியோதனன் அஸ்வத்தாமனுக்குள்ள இருக்க நட்பை பத்தி இப்ப நாம பார்ப்போம் அஸ்வத்தாமனும் துரியோதனனும் குருகுலத்துல பயிலும் போதுல இருந்தே நண்பர்கள் தான் இதை நாம மறுக்க முடியாது ஆனா அஸ்வத்தாமன் எந்த விதத்திலும் பாண்டவர்களை அழிக்க துரியோதனனுக்கு உதவியது கிடையாது என்பதுதான் உண்மை அஸ்வத்தாமனை பொறுத்தவரைக்கும் பாண்டவர்களை அழிக்க துரியோதனன் திட்டம் தீட்டும் போதெல்லாம் அஸ்வத்தாமன் எதிர்த்தாரு நீங்களே சொல்லுங்க துரியோதனனோட நட்பு வச்சா அஸ்வத்தாமனுக்கு என்ன லாபம் ஆல்ரெடி அஸ்வத்தாமன் பாஞ்சலத்தோட அரசன் சோ சீரியல்ல காட்டுற மாதிரி துரியோதனன் பக்கமே அஸ்வத்தாமன் இருக்கல ஒரு நடுநிலைமையான தரப்புல தான் இருந்தாரு சூதாட்டத்திலையும் அஸ்வத்தாமன் பங்கேற்கல நட்பு இருந்தது உண்மையை தவிர அதற்காக தான் கௌரவர்கள் தரப்புல இருந்து அஸ்வத்தாமன் போர் புரிஞ்சாரு என்பது உண்மைன்னு சொல்ல முடியாது காரணம் துரோணர் அஸ்தினாபுரத்தின் ஒரு சேவல் அஸ்தினாபுரத்தின் அரசருக்கு கீழ் பணிபுரிபவன் புரிபவன் சோ அந்த நாட்டின் சார்பாகத்தான் போர் புரியணும் அவரோட மகனும் தந்தையை தான் பின்பற்றணும் சோ அதனால தான் அஸ்வத்தாமன் கௌரவர்கள் தரப்புல இருந்து போர் புரிஞ்சாரு சொல்ல போனா குருக்ஷேத்திர போரிலும் பாஞ்சால நாட்டில் நடந்த போரிலும் அர்ஜுனனை அஸ்வத்தாமனே புகழ்ந்திருக்காரு பாண்டவர்களை கொள்ள தீட்டிய எந்த திட்டத்திலும் அஸ்வத்தாமன் பங்கேற்றது கிடையாது துரியோதனனுக்காக எந்த ஒரு தியாகத்தையும் எப்படி பீஷ்மர் துரோணர் கிருபர்லாம் நடுநிலைமையா இருந்தாங்களோ அது போலதான் அஸ்வத்தாமனும் இருந்தாரு இப்ப நீங்க கேட்கலாம் அதெல்லாம் சரிப்பா போரோட இறுதியில துரியோதனனுக்காக தான உப பாண்டவர்களையும் கருவில் உள்ள பரீட்சித்தையும் கொண்டாரு அப்படின்னு ஆனா அந்த காரியத்தை துரியோதனனுக்காக மட்டும் பண்ணல அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு அத வேற ஒரு பதிவுல டீட்டெயிலா பார்ப்போம் சோ அஸ்வத்தாமன் துரியோதனன் நட்பு இருந்தது உண்மை அதை யாராலையும் மறக்க முடியாது ஆனா அந்த நட்புல எந்த விதமான தியாகமும் உண்மையும் இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஸோ அதுதான் இந்த ஸ்டோரிக்கு எக்ஸாம்பிள் ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இவங்க ரெண்டு பேரோட நட்புல கர்ணன் துரியோதனனோட நட்பே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன் இவங்க ரெண்டு பேரோட நட்புல எந்த நட்பு உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு தோணுதோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களே வந்து சேரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ கொடுத்துக்கோங்க உங்களோட ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் நீங்க அங்க தாராளமா கேட்கலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி